ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி கிராண்ட் சமையலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு எப்படி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கேன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் இடித்த மாதிரி எடுத்துக்கிறேன், 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 அப்பளம் எடுத்துக்கணும். இப்போது ஒரு குக்கரில் கடலைப்பருப்பை போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேயே வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூணு கப் தண்ணி ஊற்றிட்ட உடனே இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் உருளைக்கிழங்க 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதை 6 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கணும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துட்டு வச்சிடணும். கடாய் ஹீட் ஆன உடனே 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுலேயே இடித்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு அதை வந்து இதில் கொட்டிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு உருளைக்கிழங்க கொஞ்சம் மசிச்சு வச்ச மாதிரி பண்ணியிருக்கேன், அதையும் இதிலே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா
உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா, திக்காக வேணுன்றவங்க தண்ணி ஊற்ற வேணாம், எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவை, அதனால் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது கூட்டு கொதிச்சிடுச்சு, இப்போ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அப்பளம் பொரிக்கணும், அதனால் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது பொரித்து வச்ச அப்பளத்தை சின்ன சின்னதாக உடச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி உடச்ச அப்பளத்தை கூட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போது இந்த மாதிரி நொறுக்கி வச்சுருக்க அப்பளத்தை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிட்டா உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.